ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு G24X7. இன்றைக்கி நம்ம ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸில் பார்க்க போகிறது நுரையீரலை பாதுகாக்கக்கூடியதை பற்றி தான். வாங்க எப்படி என்னன்னு பார்க்கலாம். செடியாகவும் மரமாகவும் இருக்கும் இது மூலிகை குணங்கள் நிறைந்தது. இவை எங்கு நிறைந்திருக்கிறதோ அங்கு ஆக்சிஜன் அளவு அதிகமாக இருக்கும். அதனால்தான் ஆடாதுடைய ஆயுள் மூலிகை என்று அழைக்கப்படுகிறது. உடல் சோர்வு, தசைப்பிடிப்பு, வலி போன்றவை நீங்க ஆடாதுடை இலையை பறித்து கஷாயமாக்கி குடிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் ஆடாதுடை நுரையீரலில் இருக்கும் சளியை வெளியேற்றி நுரையீரலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுகிறது. சிறு குழந்தைகளுக்கு அவ்வப்போது சளி வந்தால் ஆடாதுடை இலையை உலர வைத்து பொடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அரை டீஸ்பூன் தேனில் கால் டீஸ்பூன் அளவு ஆடாதுடை பொடியை குழைத்து நாக்கில் தடவ வேண்டும். இதனால் நுரையீரல் ஆரோக்கியமாக பலமாக இருக்கும். இந்த வீடியோக்கான உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.